அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் பாக்கி சுயாஸ் நான் இங்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பேசப் போகிறேன். நேதாஜி என்று நியமக்காக அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் ஆவார். இந்தியா உடனடியாக சுதந்திரம் பெற வேண்டும், அதற்கு ஒரே வழி போர் மட்டும் என தீர்மானித்த சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இந்தியாவை ஆட்சி செய்து வந்த ஆங்கிலேயரை எதிர்த்து தாக்குதல் நடத்தினார். நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி ராணுவ ரீதியாக போராடிய மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை பற்றி விரிவாக காண்போம். நேதாஜி 1897 ஜனவரி 23 இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்னும் ஊரில் பிறந்தார். இவர் ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவிக்கும் 9வது மகனாக ஒரு வங்காள இந்து குடும்பத்தில் பிறந்தார். இவருக்கு 8 சகோதரர்களும் 6 சகோதரிகளும் இருந்தனர். இவரது தந்தை ஒரு புகழ்பெற்ற வக்கீலாகவும் தாய் தெய்வீக பக்தி மிக்கவராகவும் இருந்தார். இவரது ஆரம்ப கல்வியை கட்டாக்கில் தொடங்கினார். கொல்கத்தா ரேவன்சா கல்லூரியில் இவரது உயர்கல்வியை முடித்தார். இவர் படிப்பில் முதல் மாணவனாக விளங்கினார். சிறு வயதிலிருந்தே நேதாஜி போன்றவரின் ஆன்மீக கொள்கை விவேகானந்தர் போன்றோரின் ஆன்மீக கொள்கைகளை ஆர்வமுடன் படித்தும் வந்தார். இவர் பெற்றோரின் விருப்பத்திற்கேற்ப 1919 ICS தேர்வுக்கு படிக்க லண்டனுக்கு சென்றார். 4வது மாணவனாக தேர்ச்சி பெற்றார். 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் இவரை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட செய்தது எனலாம். ஜாலியன் வாலாபாக்கில் அப்பாவி பொதுமக்கள் மீது வெள்ளையரால் நடத்தப்பட்ட வெறித்தனமான தாக்குதலால் வெள்ளையர் ஆட்சி மீது சுபாஷ் சந்திர போஸுக்கு வெறுப்புணர்ச்சி அதிகரித்தது. இந்த சம்பவமே இவரது பணியை லண்டனில் தொடர்ந்து இந்தியா திரும்பி வர செய்தது எனலாம். பாரத நாட்டின் விடுதலைக்காக பல நாடுகளுக்கு பயணம் செய்த நேதாஜிக்கு ஆஸ்திரியாவை சேர்ந்த எமிலி என்பவரின் நட்பு கிடைத்தது. பின்னர் இது காதலாக மலர்ந்தது. December 27 1937 இவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். 1942 இவர்களுக்கு அனிதா போஸ் என்ற மகளும் பிறந்தார். இதற்கிடையில் 1921 இந்தியா திரும்பிய போஸ் அடுத்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். சி.ஆர். தாஸை அரசியல் குருவாக கொண்டு பல போராட்டங்களை மேற்கொண்டு ஆங்கிலேய அரசால் கைதும் செய்யப்பட்டார். பின்னர் சி.ஆர். தாஸ் சுயராஜ்யா என்ற பத்திரிகையை தொடங்கி நேதாஜியின் தலைமையின் கீழ் பொறுப்பையும் ஒப்படைத்தார். ஒரு நிலையில் காந்திஜியின் முடிவை தவறு என சுட்டிக்காட்டினார் நேதாஜி. இதனால் இருவருக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்திய நாட்டின் விடுதலைக்காக ஆதரவு தேடி ஐரோப்பாவிற்கு சென்ற நேதாஜி அங்கு நான் தீவிரவாதிதான், கிடைத்தால் எல்லாம் கிடைக்க வேண்டும் அல்லது ஒன்றுமே தேவையில்லை என்பதுதான் எனது கொள்கை என முழங்கினார். பிரித்தானிய அரசுக்கு எதிராக மக்களை ஒன்று திட்டுகிறார் என கூறி நேதாஜியை ஆங்கிலேய அரசு 1940 கைது செய்து சிறையில் அடைத்தது. 1941 மாறுவேடம் அணிந்து சிறையிலிருந்து தப்பி ரஷ்யாவை சென்றடைந்தார் நேதாஜி. பின் பலருடைய ஆதரவுடன் 1944 வெள்ளையர்களை எதிர்த்தார். பல காரணங்களால் தோல்வியை தழுவியது இந்திய தேசிய இராணுவ படை. 1945 நேதாஜி வானொலி மூலம் 1945 நேதாஜி வானொலி மூலம் வீரர்களுக்கு நம்பிக்கை உரையாற்றினார். அன்று அவர் குறிப்பிட்டபடி 1947 இந்தியா விடுதலை எனக்கு ரத்தம் கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தருகிறேன் என கூறிய இந்திய புணர்ச்சி நாயகன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாரத நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து ராணுவ ரீதியாக போராடிய ஈடு இணையற்ற மாவீரன் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சுதந்திர இந்தியாவிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நேதாஜி அவர்கள் ஒவ்வொரு இந்தியரின் நெஞ்சிலும் இன்றளவும் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.